வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிகே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, பழங்காலத்தில் வணிகம் செய்யப்பட்ட ஒரு இடமாக இது திகழ்ந்திருக்கு. பழங்காலம்னா எந்த காலம், சோழர்கள் காலத்தில். சோழர்கள் காலத்தில் இது ஒரு மீனவ கிராமமாக தான் இருந்திருக்கு. இந்த மீனவ கிராமத்திலிருந்து தான் ரோமானிய நாட்டுக்கு வணிகம் செஞ்சுருக்காங்க சோழர்கள். ஸோ மேலும் இதுக்குள்ளே போய் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் வாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டின் ரோமானிய குழந்தை பொம்மையும் சில மட்பாண்டத்தின் துண்டுகளும் இங்கு கிடைத்தன. சர் மார்ட்டிமர் வீலர் 1945 மற்றும் ஜேம் மேரிகாசல் ஆகியோர் 1947 தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளை எரித்ரேயன் கடல் மற்றும் தாலமியின் பெரிப்ளஸில் உள்ள எம்போரியம் என்று அழைக்கப்படும் போடோக் துறைமுகமாக இந்த தளம் அடையாளம் காணப்பட்டது. அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தில் ஆம்பூரோ அரடைன் பொருட்கள், ரோமானிய விளக்குகள், கண்ணாடி பொருட்கள் மற்றும் கல்மணிகள் மற்றும் கற்கள் ஆகியவற்றை கண்டறிந்துள்ளனர். இங்கே பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கல்லூரி ஒன்று இருக்குங்க. இங்கே பேராசிரியராக இருந்த ஜூவோ டுப்ரேய் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இங்கே வந்து ஆராய்ச்சிக்கு வராரு. அவர் ஆராய்ச்சிக்கு வரும்போது இங்கே நமக்கு ஒரு சில இப்போ இங்கே சின்ன சின்ன இந்த மாதிரி ஓடுகள்லாம் வந்து இருக்கு இல்லையா, இந்தமாரி வந்து ஓடுகள் அவருக்கு வந்து கிடைக்குது. இந்த ஓடுகள் மட்டும் இல்லை, நிறைய கற்கள் கிடைக்குது. நல்லா பல பலன்னு இருக்கிற கற்கள், மாணிக்க கல் மாதிரி இருக்கிற கற்கள் நிறைய இந்தமாரி ஒரு பொருட்கள்லாம் அவருக்கு வந்து கிடைக்குது. அவர் இந்தமாரி அதெல்லாம் வச்சு இங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து விளையாடக்கூடிய இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற இந்த கற்கள், சின்ன சின்ன கற்கள், அந்த மணக்கு கல் போன்ற அந்த கற்கள், நிறைய வந்து பவள கற்கள், இந்த மாதிரியான கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை வாங்கிக்கிட்டு அந்த பசங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, காசாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சில பரிசு பொருட்கள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த கற்களெல்லாம் அவர் சேகரித்து அதை வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. அந்த மாதிரி இன்னமும் இங்கே இங்கே பாருங்க, என் கையில் இந்த மாதிரி ஓடுகள்லாம் இன்னும் இங்கே இருக்குது. சரி, இங்கேயே நம்ம இதை போ வச்சுருவோம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அகழ்வாராய்ச்சிகளின் அடிப்படையில் வீலர் அரிக்கமேடு ஒரு கிரேக்க வர்த்தக நிலையம் என்று முடிவு செய்தார். இது ரோமுலம் வர்த்தக செய்ததும் என்றும் கண்டுபிடித்தார். சிவப்பு மற்றும் கருப்பு மண்பாண்டங்கள் மெகாலிதிக் கற்கள் அல்லது தமிழில் பழைய கற்கள் என்று பொருள்படும் பண்டுக்கள் என்றும் அழைக்கப்படும் மற்றும் கல்லறைகளை பொறிக்க பயன்படுத்தப்படுகின்ற வர்த்தக இடுகையின் தேதிகளுக்கு முன்பு இன்றைய காலங்களில் தளத்தில் இருந்துள்ளன. வணிகம் செஞ்சாங்கன்னு வந்து சொல்கிறியாரா, எங்கே எப்படி செஞ்சாங்க? எப்படியும் வந்து அந்த காலத்தில் வந்து கப்பல் வழியாக வந்து வணிகம் செஞ்சுருப்பாங்க. சரி, ஓகே, இங்கே பக்கத்தில் கடலும் இல்லை, ஸோ ஆறும் இல்லை, அப்புறம் எப்படி வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அது ரொம்பவே வந்து தப்பான ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, சின்ன ஒரு அரியவங்க ஆறு இருக்குது. இந்த ஆற்று வழியால் தான் ஸோ கடலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து தான் ரோமானிய நாட்டுக்கு வணிகம் செஞ்சுருக்காங்க. அந்த இப்போது வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் அங்கே வந்து ஒரு போட் ரைடு வந்து அமைச்சு அழகாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து அடுத்த காணொலியில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அங்கேயும் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இப்போது நம்ம அந்த ஆறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இந்த தளம் ஆற்றின் வளைவில் அமைந்திருப்பதால் அங்கு நிற்கும் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த தளம் விரிவான தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிக்கு உட்பட்டது. தொல்பொருள் தளம் 34.57 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது மற்றும் 1982 முதல் இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எங்கள் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் அந்த ஆறு. நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆற்றுக்கு போகிற வேலை இங்கே ஒரு டவுன் இருக்குது. இந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து செங்கற்கள்லாம் வந்து இருக்குது. அதாவது அப்போது வந்து யூஸ் பண்ண அந்த செங்கற்கள், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மதில் சுவராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஒருவேளை அங்கே இருக்கிற கற்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருந்தா எப்படி ஒரு அடுக்கடுக்காக இருந்திருக்காது இல்லையா? இங்கே கரெக்டாக வந்து இது அடுக்கடுக்காக வந்து இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு சுவராக கூட இருந்துருக்கலாம், ஒரு மதில் சுவராக கூட வந்து இதை வந்து கட்டி வச்சுருந்துருக்கலாம். இப்போது இது மேலே வந்து பழம் மரம்லாம் வளர்ந்து அழிந்த நிலவில் தான் இருக்குது. சரி, நம்ம அந்த ஆறு பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம அந்த ஆற்றுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆறு பாருங்கள். அப்பா,
என்ன ஒரு ரம்யமான ஒரு காட்சி பாருங்களேன். இங்கே எனக்கு பின்னாடி அங்கே பாருங்கள் ஒரு வெள்ளை கலர் ஒரு கொக்கு ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது. இது இந்த இந்த ஆறு ஓரங்கள் இருக்கிற இந்த மரங்கள்லாம் பாருங்களேன், அந்த சதுப்பு நில காடுகளில் தான் வந்து இது இருக்கும். இந்த பிச்சாவரம் காட்டு பகுதியிலேருந்து இருக்கிற மாதிரியும் இந்த அமேசான் காடுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த அனகோண்டா படத்தெல்லாம் அதே மாதிரி வந்து ஒரு காட்சி எப்படி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக மன அமைதி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு பின்னாடி பாருங்கள், நான் சொன்னேன்ல போட் ரைடு வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து அதை வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆற்று வழியாக தான் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க நம்ம சோழர்கள். சோழர்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்களும் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஊர் வந்தது காரணமே வந்து பாண்டியர்கள் இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சதாகவும் அவங்க வந்து வணிகம் பண்ணதுனால ஸோ பிற்காலத்தில் வந்து அது பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊராக பெயர் பெற்றதாகவும் அப்படின்னு வந்து சில பேரால் சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் அதுக்கான முயற்சியில் இறங்கலை. ஸோ நான் ஆராய்ந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அது ஏன்னா என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல, அதனால் அப்படியே விட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து போட் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க போகலாம். நாம் இந்த காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துருந்தே, சோழர்கள் இங்கே எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது ஒரு வாய்ஸ் கேட்டு கொண்டேன் உங்கள் டிகே.